டியோ viewers, வெல்கம் டு விவா இங்கிலீஷ் எஸ்கே இந்த சேனலை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஸோ இந்த வேர்டை வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி பயன்படுத்தலாம் நாலு வித்தியாசமான அர்த்தங்கள் சூழ்நிலைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஸோ ஃபஸ்ட் ஒன் ஸோ கூடிய மீனிங் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இட் வாஸ் ஸோ டார்க் ரொம்ப இருட்டாக இருந்தது ஸோ பக்கத்தில் அப்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீ டாக்ஸ் ஸோ ஃபாஸ்ட் அவன் ரொம்ப வேகமாக பேசுகிறான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பக்கத்தில் அட்வோ வந்திருக்கு ஆனால் மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ ரொம்ப அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது ஸோ செகண்ட் மீனிங் நம்ம பார்க்கலாமா ஸோ அதே போல் அதே மாதிரி அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குங்க ஸோ so, first எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹோல்ட் இட் ஸோ அதே மாதிரி புடி டூ இட் ஸோ அதே மாதிரி செய் மூணாவது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இஃப் யூ don't நோ உனக்கு தெரியலனா சே ஸோ தெரிலன்னு சொல்லு அதே மாதிரி சொல்லு தெரியலன்றதை அப்படியே சொல்லு அந்த மீனிங்கில் நமக்கு வருது ஸோ அதே போல் அப்படியே இல்லைனா அதே மாதிரி இந்த ஒரு மீனிங் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அப்படிதான் ஐ திங்க் ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அதையே நம்ம மாற்றி சொல்லணுன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ எனக்கு அப்படி தோணலை ஸோ இங்கே ஸோ என்ன மீனிங் கொடுக்குது அப்படி இல்லைனா அப்படி தான் ஸோ இது ஒரு சுச்சுவேஷன் நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக பயன்படுத்துகிற ஒரு அர்த்தம் அதனால் அதை கடைசியில் வச்சுருக்கேன் அதனால் இட் வாஸ் டார்க் இருட்டாக இருந்துச்சு ஸோ ஐ குடன் சி கிளியர்லி என்னால் அதனால் தெளிவாக பார்க்க முடியல ஸோ அதனாலன்ற அர்த்தத்தில் ஸோ பயன்படுத்தியிருக்கோம் ஸோ ஸோ நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ தேங்க் யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ